மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிம்மேனி கிராமத்தில் வசதியற்ற மாணவர்களுக்காக வீடு வீடாக தொலைக்காட்சி பெட்டியை கொண்டு சென்று கல்வி பயிற்றுவிக்கும் அரசு பள்ளி ஆசிரியருக்கு பாராட்டுகள் குவிகிறது. நிம்மேலி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருபவர் சீனிவாசன். இந்த நிலையில் நிம்மேலி கிராமத்தில் வறுமையின் காரணமாக ஏழை எளிய மாணவர்கள் அரசின் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக கல்வி பயில முடியாமல் சிரமப்பட்டு வந்தனர். இதனை அறிந்த ஆசிரியர் சீனிவாசன் மாணவர்களின் கல்வி பாதிக்காத வகையில் கடந்த சில மாதங்களாக தனது சொந்த செலவில் நடமாடும் வீல் சேர் ஒன்றில் எல்இடி டிவி, ஒலிபெருக்கி, மடிக்கணினி, இணைய வசதி உள்ளிட்ட அமைப்புகளை பொருத்தி நிம்மேலி கிராமத்தில் தெரு தெருவாக சென்று மாணவர்களை ஒருங்கிணைத்து கல்வி தொலைக்காட்சி வாயிலாக கல்வி கற்பித்து வருகிறார். ஒரு தொலைக்காட்சி பெட்டி வாங்கி அதை இந்த மாதிரி ஒரு வீல் சேர்ல வச்சு தெரு தெருவா வீடு வீடா நம்ம போவோம். வீடு வீடா போய் இதே கல்வி தொலைக்காட்சி ஒளிபரப்ப மாணவர்களுக்கு திரும்ப போட்டு காட்டுவோம். புரியாத மாணவர்களுக்கு திரும்ப நம்ம வந்து சொல்லி தருவோம், அவங்கள மதிப்பீடு செய்வோம் என்ற ஒரு ஒரு எண்ணம் யோஜனை வந்தது. அதன் மூலமாக உருவானது தான் இந்த தொலைக்காட்சி பெட்டி மூலமாக தினந்தோறும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தெருவுக்கும் நாங்கள் போய் அங்கே போய் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்வு வந்தது. மிக மகிழ்ச்சியாக இருக்கு. மேலும் மாணவர்களின் சந்தேகங்களையும் தெளிவுபடுத்தி வருகிறார். ஆசிரியர் சீனிவாசனின் புதிய முயற்சியால் மாணவர்கள் ஆர்வமுடன் கல்வியை பயின்று வருகின்றனர். முன்பெல்லாம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டே இருங்க, கல்வி சேனல் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தொலைக்காட்சியை வீடு தேடி தெருவுக்கு கொண்டு வராங்க. இதனால எங்களுக்கு கொஞ்சம் புரியுது. முன்னாடி டிவி பாக்குறதுனால புரியாது, இப்ப கொஞ்சம் நல்லா புரியுது. சார் பாடம் நடத்துறாங்க, இப்ப நல்லா தெளிவா சொல்லி தராங்க.